15 நாளாக போராடிட்டு இருக்க நம்ம தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று வட மாநில விவசாயிகளும் வந்திருக்காங்க. அது குறித்து இங்கே இருக்க விவசாயி ஒருத்தவங்க கருத்துக்களை கேட்கலாம். நம்ம டெய்லியும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நாங்கள் 15 நாளாக இங்கேயே உட்காந்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு வேஷம் போடுறோம், ஒருத்தருக்கும் ஒன்றும் காதை கேட்கல. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வறட்சி வரணும் அழிக்கணும், எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும், தலை பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். நாங்கள் அங்கே காவேரியில் தண்ணி இல்லை, மானத்தில் மழையே இல்லை, மாட்டுக்கு புல்லு இல்லை, தண்ணி இல்லை, பெரிய கஷ்டப்பட்டுருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறதுனால இருக்கிறத பார்த்துட்டு ஹரியானாவிலேருந்து டெய்லியும் வராங்க. அதனால் நாங்கள் நாளைக்கு வரோம், நாங்கள் இந்த ஒரு ஆள் வந்து பார்த்தா நாங்கள் 100-1000 பேர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 பேர் வந்திருக்கிறாங்க. ஐயா, வட மாநில விவசாயிகள் வந்திருக்காங்க, என்ன என்ன நினைக்கிறீங்க? அவங்க மனசு என்ன போகுது? இல்லை, எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்காங்க. நல்லது, எல்லாரும் இந்த மாதிரி ஒற்றுமையாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், எங்களோட கோரிக்கை நிறைவேறும். அது மட்டும் இல்லை, 75,000 கடன் வாங்கினா இப்போ 1.5 லட்சம் கடன் வந்துருச்சு. எப்படி அதை பார்த்து ஒரு நல்ல வழியை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதை ஐயா பார்த்து செஞ்சாலும் நீங்கள் வாங்கின அசல் தொகையோட வட்டி தான் அதிகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், வட மாநிலத்துக்காரங்க இங்கே வந்திருக்காங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அவங்களும் ஹரியானா ஸ்டேட்லேருந்து இங்கே வந்துருக்காங்க. இங்கே விவசாயிகள் வந்து இப்போ 14 நாளில் போராடுறதை பார்த்துட்டு வட மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஹரியானா, ஒரிசா, ஹரியானா, ஒரிசா அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன கடன் பண்ணிக்கிறாங்க, இப்போ தான் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வர்றவங்க இங்கே வாங்க, அங்கே நிறைய பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு ஆதரவு கிடைக்கும், நம்ம காரியம் வெற்றி ஆகும். அதுக்காக நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள்லாம் அங்கே நிறைய ஆதரவு தரட்டுங்க. சொல்லுங்கய்யா, வடநாடு விவசாயிகள் வந்துட்டாங்க, என்ன நினைக்கிங்க? அவங்க ஆதரவு தர்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து எல்லாம் புறப்பட்டு வந்துட்டுருக்காங்க, 1000 பேர் வந்திருக்காங்க. கும்பல் அதிகமாக பெருகிட்டு தான் இருக்குது. இதுக்கு இந்த புரட்சி, விவசாய புரட்சி ஒற்றுமையாக ஓங்குங்க, வளருங்க. ஐயா, வடநாடு மாநிலத்தில் வந்திருக்காங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? வறட்சியாக இருக்கனால எல்லோரும் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம 5 நாளாக உட்காந்துருக்குறோம். அதை பார்த்துக்கிட்டு அவங்க டெய்லி வந்து விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு நாங்களும் நாளைக்கு வரோம், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்கள் மாநிலமும் வறட்சியாக இருக்குது. ஐயா, நாங்கள் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்திலிருந்து ஐயா கண் மூலியமாக நாங்கள் அங்கே வந்திருப்போம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வட மாநிலத்துலேருந்து ஹரியானாவில் இருந்தாலும் வந்து கேட்டுட்டு இப்போ எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்காக இங்கே வந்துட்டாங்க. தமிழகத்திலேருந்து இப்போ எப்போ தான் புறப்பட போகிறீங்க, எப்போ தான் வர போகிறீங்க டெல்லிக்கு? நீங்கள் வந்து ஃபுல் ஆதரவு கொடுத்தா தான் நம்மளுடைய பலம் என்னங்கிறது வெளியே தெரியும், அரசாங்கத்துக்கு காட்ட முடியும். நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னா எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்று சேரணும். இங்கே போகிற வரலைனாலும் தமிழகத்தில் ஃபுல்லாக போராடுங்க, அங்கங்கே உக்காந்து போராடுங்க, உண்ணாவிரதம் இருங்க, பஸ்ஸு டிராஃபிக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க மக்கள். அது அரசாங்கத்துக்கு காதில் போய் நம்மளோட கோரிக்கை கேட்கும். அதனால் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுங்க, விவசாயிகள் எல்லாம் ஒன்றுபடுங்க.